இனிய நாள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சுரேஷ்குமார். ஜிபுவிலேருந்து லெட்ஸ் மேக் இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிள் என்ற ஒரு ஜிபுவோட நியூ இனிஷியேட்டிவில் இருந்து இது பண்ணுறேன். இன்றைக்கி என்னை பற்றி நம்ம பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின். எதனால் பிட்காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பல ரீசன் இருக்குது. அதில் ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரண்ட் ஒரு பெரிய நியூஸ் பேப்பரில், லீடிங் நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜ் ஃபுல் ஆட். அதில் என்ன போட்டிருக்குன்னா, 600,000 கோடி அளவுக்கு இந்தியன்கள் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருந்தது. அந்த போட்டிருந்தது ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருந்தது, அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே. ரெண்டாவது, இந்த மாதிரி இந்த வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா, ரொம்ப மோசமான வேர்ல்டு கப். பாகிஸ்தான்கிட்டையும் தோத்தாச்சு, நியூசிலாண்டுக்கிட்டையும் தோத்தாச்சு, ரொம்ப கஷ்டம். பட் அந்த நடுவில் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் என்ன வந்துட்டு இருக்குன்னா, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஈஸியாக பணம் பண்ணலாம், எந்த ரிஸ்க்குமே இல்லைன்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. அதுக்காகவே இந்த வீடியோ பண்ணுறோம். எதனால் மக்கள் இதை தேடி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மாய தோற்றம், ஒரு தோற்றம். இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல, பட் என்னென்னா, ஒரு தோற்றம். பிட்காயினில் போய் பணம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நஷ்டமே ஆகாது, ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து மக்கள்கிட்ட க்ரியேட் ஆகிருக்கு. அது தப்பாக கரெக்டான்றது தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். 2 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் பார்த்தோம். அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, யாரோ ஒருத்தர் மூலயமா அது பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணார். அவர் சொல்கிறார், பிட்காயின் ட்ரேடிங் நாங்கள் பண்ணுறோம், தினமும் 1%-1.5% கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 30% லாபம், 45%, அதாவது 1% பண்ண 45%, ஏன்னா 30 நாளுமே ட்ரேடிங் இருக்குது, அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டருந்து பணமும் வாங்கிட்டு அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது எனக்கு தெரியல. ஒரு விஷயம், இது மாதிரி இது சாத்தியமா இல்லையான்றது பார்க்கறதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து சில விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று, இதில் வந்து எந்த ஒரு ரெகுலேஷனுமே இல்லை. இது நீங்கள் ஸ்டாக் ஒர்க்கிங்கில், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து செபி வந்து பார்த்துட்ருக்காங்க. ஏதாவது யாராவது தப்பு பண்ணாங்கன்னாக்கா, ப்ரோக்கர்ஸ் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து கேள்வி கேட்க முடியும், ஆர் ஃபைன் போட முடியும். உங்களோட பணத்துக்கு அந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. இன்கேஸ் ஏதாவது ப்ரோக்கர் யாராவது தப்பு பண்ணிட்டேன், யாரோ அதில் தப்பு பண்ணிட்டேன், உங்கள் பணத்தில் பெரிய நஷ்டம் வந்திருக்கு, நீங்கள் காரணம் இல்லாத ஒரு நஷ்டம் வந்திருக்கு, அது திவாலா ஆகிட்டாங்க வேறு யாராவது, அதில் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பணம், எல்லா பணமுமே திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல அது மாதிரிலாம் கிடையாது. யார் வேணால் என்ன பண்ணலாம், இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் யாருமே கேள்வி கேட்க முடியாது. கிரிப்டோ கரன்சியில் என்ன நடக்குது இதுன்றது அது பாட்டு தன்னால் போயிட்டு இருக்குது. யாரும் வந்து இது ரெகுலேட் பண்ணுறது இல்லை. இதுக்கு வந்து எதாவது பிரச்சனைனா நீங்கள் யார்கிட்ட போய் நிற்பீங்கன்றது கூட இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்லை. இது லீகலாக இல்லீகலான்னு பார்த்திங்கன்னா, இது இல்லீகல் இல்லைன்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர, இது ஒரு மாதிரி கிரே ஏரியா. அது முறையான இதில் நடக்குதா இல்லையன்றதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் உண்ட ரிஸ்க் பார்ட்டுக்கு வரேன். என்னென்னா, அந்த ரிஸ்கில் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, முதல்ல எல்லாருமே நினைக்கிறாங்க பிட்காயினில் வந்து போட்டால் பணம் பெரிய லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக அந்த மாதிரிலாம் கிடையாது. எதெல்லாம் மேலே போதும் அதெல்லாம் கீழே வர்றதுக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருக்குது. மேலே போகிறத விட ஃபாஸ்ட்டாக கீழே வர்றதுக்கு அதை விட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கிராஃபெல்லாம் கூட பாருங்கள், பிட்காயினோட கிராஃப் உங்களுக்கு அங்கே ஸ்க்ரீனில் இருக்கும். அந்த கிராஃபில் பார்த்தாலே தெரியும், மேலே ஏறினது கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ், ஓகே இதெல்லாம் சொல்லிட்டான் சுரேஷ், உனக்கு என்னப்பா தெரியும், உங்களுக்கு வெறும் 18 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மேபி ஒரு 1.5 லட்சம் கிளைண்ட்டு தான் நீ பார்த்துருக்கு, எனக்கு அதெல்லாம் இல்லை, உன்னோட பெரிய ஆளுங்களாம் சொல்லியிருக்காங்க பிட்காயினில் தான் இன்வெஸ்ட் பண்ணான்ட்டு. ஓகே, அப்படியா, நீங்கள் பண்ணுறதுனா பண்ணுங்கள், ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிட்காயினோட ப்ரைஸு என்ன வேணால் போகலாம். இங்கேருந்து இன்றைக்கி வந்து ஒரு $63,000 ஒரு பிட்காயினுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி ரேட்டில் நம்ம பார்த்தோம்னா, பிட்காயினோட ரேட்டு பார்த்திங்கன்னா அரௌண்டு 47 லட்சம் ரூபாய் இருக்குது ஒரே ஒரு பிட்காயின். இப்போ நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு பிட்காயின் முழு பிட்காயின் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டோஷீஸ்ன்னு சொல்லிட்டு இது இருக்காது, பார்ட்ஸ் ஆஃப் பிட்காயினும் உங்களால் வாங்க முடியும் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை. இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த 47 லட்சம் இந்திய ரூபாவில் 47 லட்சம் ஜீரோவாகவும் வாய்ப்பு இருக்குது, 1 கோடி இல்லை என்ன 10 கோடி ரூபாய் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எது வேணால் நடக்கலாம். 47 லட்சம் 1 கோடி ஃபஸ்ட்டு போயிட்டு அப்புறம் ஜீரோவை கூட ஆகலாம், ஆறு ஜீரோ போயிட்டு 1 கோடிக்கும் மாறலாம், என்ன வேணால் போகலாம். யாராலையும் இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எந்த தான் நடக்கும்னு யாராவது கண்டிப்பாக சொல்கிற பார்த்தாங்கன்னா அவங்க உங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, ஏன்னா யாருக்குமே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. ஓரளவுக்கு மேலே போகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது, அதை தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் தான் பண்ணி ஆகணும், நான் தலைகீழாக தான் பூச்சாக போகிறேன், நான் பிட்காயினில் தான் போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, 2-3 ரூல்ஸ் இருக்குது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, உங்களோட சொந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கடன் வாங்கிலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா என்ன ஆகும் ஏதாகும்னு உங்களாலையும் சொல்ல முடியாது, அவங்களாலையும் சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது, ஓகேங்களா. ரெண்டாவது, உங்கள்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, 6 லட்சம் 10 லட்சம் ரூபாய் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னா, ஒரு
50,000 மேலே பிட்காயினில் போடாதீங்க. ஆர் அந்த 50,000 வந்து போனால் போது பரவாயில்ல, ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம், வந்தால் பெருசாக வரும், வரலன்னா ஏதோ போகிறாவில் போ அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை மட்டுமே நீங்கள் இது பண்ணணும். அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் ரிஸ்க் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மட்டுமே நீங்கள் பிட்காயினில் போடணும். இது மட்டும் இல்லை, எத்தனை ரிஸ்க்கான இது வேணாலும் இவ்வளோ மட்டும்தான் நீங்கள் போடணும். அது போட்டிங்கன்னா நீங்களும் இன்கேஸ் அந்த 50,000 10,000,000 மாறலாம், ஆறு 1 கோடியும் மாறலாம், ஆறு 0 போகலாம். எது நடந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். எப்போ நீங்கள் எவ்வளோ போட போகிறீங்க, என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சு இது பண்ணுறதுக்கு இது இருக்கு இல்லைங்களா. அப்புறம் ஃபைனலாக எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பொதுவான ஒன்று இருக்குது, என்னென்னா இந்த எஃப்டி ரேட், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பேங்க்கில் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5.5% வருஷத்துக்கு, அதாவது 1,00,000 போட்டிங்கன்னா 5.5% 5,500 தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட அதிகமாக ஈவன் 1%, 2% அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சாலே அது கண்டிப்பாக ரிஸ்க், அதுக்கு நீங்கள் தேவையானது எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து டபுள் பண்ண போகிறேன், ட்ரிபிள் பண்ண போகிறேன்னு நினச்சோன்னா அதுக்கு பயங்கரமான ரிஸ்க் இருக்குது. உங்களோட கேபிட்டல் உங்களோட முதலே முழுசும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு இதில். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி பிட்காயின் மட்டும் இல்லை, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டை பற்றி வேறு எந்த டவுட் இருந்தாலும் இந்த கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை பற்றி வீடியோ பண்ணுறோம். நாங்கள் உங்களோட வீடியோ கமெண்ட்ஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எங்களோட குறிக்கோள் என்ன, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிள் அப்படின்றதோட குறிக்கோள் என்னென்னா மக்களுக்கு எளிமையான முறையில் இந்த காம்ப்ளெக்ஸான இந்த ஃபினான்ஷியல் இது எல்லாத்தையும் மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் எங்களோட இது. ஸோ நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சுரேஷ்குமார் ஃப்ரம் ஜீபு சைனிங் ஆஃப் ஃப்ரம் அவர் இனிஷியேட்டிவ் லெட்ஸ் மேக் இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிள் ஏ நியூ இனிஷியேட்டிவ் பை ஜீபு. தேங்க்யூ.